ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோட சேனல் வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன்றைக்கி யூஸ் ஆகலாம்னா ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வரப்போகிற நாட்களில் வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஒரு வெப்சைட்டை மேக் பண்ணணும், சாரி பில்ட் பண்ணணும், தென் அதில் எப்படி ஆர்டிக்கல் நம்ம போடலாம், எந்தமாரி ஆர்டிக்கல் போட்டால் நம்ம ஷார்ட் ஆன் டைமில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், இந்தமாரி ஏ டு செட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து வரப்போகிற நாட்களில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆன் தி வே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும், சரியா? சரி, பிகினர்ஸாக இருந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு, நான் இது போல் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் எனக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், பிளாகரில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாலும் சரி, அல்லது வேட்பிரஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேருந்தே பர்டிகுலராக ரெவன்யூ நமக்கு ஏன் வருது, எதுக்காக வருது, அது தெரியாமே பாதி பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெப்சைட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து கூகுளில் போய் ஏதாவது ஒன்று தேடுறோம் இல்லையா? எப்படி எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒரு ஆக்டிவ் பற்றி தேடலாம், தென் ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேடணும் போது கூகுள் தான் யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுறீங்க. அப்போது கூகுளுக்கு எப்படி இந்த டேட்டா வந்து கிடைக்குதுன்னா, என்னமாரி ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் தான் எங்கேயோ ஒரு இடத்த வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அது கூகுளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? அந்த கூகுள் வந்து அதை வந்து ஒரு கூகுள் ஏஐ மூலிமா ஸ்க்ரோல் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக அது காட்டுது, அவ்வளோதான். நான் தவிர அப்போது அதுதான் வெப்சைட்லேருந்து கிடச்சிட்ருக்கு, ஓகேங்களா? இதுதான் வெப்சைட்டோடைய ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, அதாவது நண்பா, இது டீப்பாக உள்ளே இறங்கி சொல்லணும்னா இது சர்வர் லெவலில் போகும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போகும். புரியாதுன்றதுல புரியாது தான் உண்மையை சொல்லப்போனால், ஏன்னா டீப்பாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. அதனால் கூகுளில் ஒர்க் பண்ணுறது மூலிமா வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அது வந்து அது ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கூகுளில் வந்து ஒரு ஸ்பேஸ் வாங்குறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹோஸ்டிங்கர்னு சொல்லுவோம், நாங்கள் பண்ண ஸ்பேஸ் வந்து வாங்கி அதில் ஒர்க் பண்ணுறோம். அது வந்து ஃப்ரீயாக கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அது வந்து பிளாகர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளாகர்னா என்ன, வெட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான வீடியோஸ் சம் ஏகப்பட்ட வீடியோஸ் சேனல்லே கூட இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா 11:44 ஆகுது, சரிங்களா? இது ஏன் நான் டைம் சொல்லுன்னா, கரெக்டாக கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு 6 மந்த்துக்கு மேலே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ஓகேங்களா? அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இது வந்து 7th மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, அவரேஜ்னு ஒரு 1 வீக் தான் இருக்குது. இது 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 7 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சாலிடாக கம்ப்ளீட் ஆகுதுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நம்ம சேனல் போய் டோட்டலாக செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து இருக்கும், ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகிருக்காது நண்பா. இதில் ஹைலைட்டே என்னென்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நம்ம வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கவே மாட்டோம். எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம். அது திடீர்னு வந்து யோகாப்பட்ட மிஸ்டேக் இருந்தாலுமே நம்ம அப்லோட் பண்ணுவேன். நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து 100% ஜெனுவினான ரிப்போர்ட்டு, அது இல்லாமல் என்னுடைய ஆட்சன்ஸுடைய ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? மற்றவங்களுடைய ரிப்போர்ட்டு நிறைய பேர் ஃபேக்கான ரிப்போர்ட் இவர் காட்டுறாரு, இவருடைய வெப்சைட் நேம் என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்கிறதுக்கில்ல. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாகவே காட்டுறேன், சரியா? சரி, நம்ம டேட்டாவில் டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, $2.53 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே நேத்திக்கு வந்து $2.25 வந்து நமக்கு எஸ்டர்டே, அதாவது நேத்திக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $365.92 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $1,630, அதாவது எக்ஸாக்டிங்காக $1,630 இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து கம்மி நண்பா, ஒப்புனா சொல்கிறேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா அது இவ்வளோ டாலர் ஒரு ரெவன்யூ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ டாலர் எடுக்கிறதுக்கு இவர் பேக்ரவுண்டில் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாரு, தென் எப்படி இவர் ஆர்டிக்கல் போடுறாரு, அப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணுமா தவிர, இவருக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே திங்க் பண்ண வேண்டாம், சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இப்போது ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஆக்சுவலி வெப்சைட் பில்ட் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போடுறோம், தென் நம்ம பண்ணக்கூடிய எஸ்இஓ வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணணுன்றதால் அங்கே லாஜிக்கே, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நம்ம வந்து நம்ம top 10க்குள்ளே நம்ம இந்த கொண்டு வந்துட்டால் நம்ம போஸ்ட்டுக்கு அதிகமான விசிட்டர் வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நமக்கு வந்து அந்த ரேங்கிங்கிறது அவசியமே இல்லை, சரிங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் வந்து பக்காவாக, எப்படி ஒரே ஒரு யூசர் கூட
பக்கவா நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்தாலுமே சாலிடா ஒரு கிளிக்குக்கு $500 அசால்ட்டா கிடைக்கும். ஓகேங்களா நண்பா, உண்மையா தான் சொல்றேன், நமக்கு வந்து மில்லியன் கணக்கு டிராஃபிக் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு யூசர் வந்து ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்தாலுமே இது பாசிபிள் ஆகும். சரிங்களா, இதுதான் வெப்சைட்டு, இதுதான் கூகுள் ஆட்ஸஸ். சரியா, இது ஏன் பர்டிகுலரா கூகுள் ஆட்ஸஸ்னு தெளிவா சொல்றேன்னா, ப்ரைவேட் வெப்சைட்லாம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரெவன்யூன்றது வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் தான் இஸ்வாக்கி, ஆக்சுவலி வெப்சைட் நேம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி போயிடும், தேவையில்ல அதுக்கு மேலே சொல்ல வரும்ல. அதர் கம்பெனிலாம் வந்து நமக்கு வந்து பேஜ் வியூஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, தென் இம்ப்ரெஷனுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, ஆனால் கூகுள் ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் நண்பா, ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, தென் அந்த யூசர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்களோ அதை பொறுத்து பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வரும். தென் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எப்படி மெயின்டைனிங் ஆகுதோ அதை பொறுத்து ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கூகுள் ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் நம்மளால் ஒரே மந்த்துக்கு $100 சம்பாதிக்க முடியும், ஏன் அதே மாதத்தில் $1000 சம்பாதிக்க முடியும். இது எல்லாமே கூகுள் ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் பாசிபிளாக தவிர மற்ற எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன். சரியா, சரி, அந்த விதத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து தயவு செஞ்சு யூஎஸ் பேஸ்டு டார்கெட் பண்ணி போடுங்க. அது ஆக்சுவலி யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நினச்சிருவேன்டா, பர்டிகுலராக இந்தியாவை விட்டுருங்க, இந்தியாவை விட்டுட்டு அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போடுங்க. சரிங்களா, எப்பவுமே நம்ம போடக்கூடிய ஆர்டிக்கலுக்கு வந்து சிபிசி வந்து அதர் கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் அதிகமாக இருக்கும். எக்ஸாம் சொல்கிற ஒரு 3 கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, டெக்ஸஸு, கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸ் ஃபார் அத்தாரிட்டி, இந்தமாரி ஆக்சுவலி நான் 3 எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச் டூலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதனுடைய சிபிசி அப்போ $50 மினிமம் $350, ஏன் $500 கூட இருக்குங்க சிபிசி. அதனால் இது போல் நம்ம கீவேர்ட்ஸுக்கு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போடும்போது அப்போது அந்த கண்டென்ட்டு தேடக்கூடிய ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்டில் உள்ளே வராருன்னா வச்சுக்கலாம், இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு அப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு சிபிசி வந்து $350 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போது ஒரு யூசர் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாருனா அதுக்கு எப்படி நமக்கு சிபிசி கிடைக்கும், தென் அதுக்கு எப்படி ரெவன்யூ கிடைக்குன்னா, சாலிடாக ஒரு சிபிசி நல்லாவே கிடைக்கணும் வச்சு அவரே $10 கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் ஒரு ஆடு கிளிக்கு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு ஒரு அப்போ $25 தான் $30 கிடைக்கும். குவாலிட்டியாக கிடைக்குது அப்படின்னா அப்போ $500 $700 வரைக்கும் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடக்கும். சரிங்களா, அதனால் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்க. தெரியாமல் நம்ம ஏதோ நாமளும் வந்து போஸ்ட் போடுறோம் பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் எந்த போஸ்ட்டு போட்டால் நமக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்குமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நமக்கு டிராஃபிக் தான் முக்கியம், நம்ம வெப்சைட்டில் ரேங்கிங் தான் முக்கியம் அப்படின்றத ஒன்று இல்லவே இல்லை. சரியா, சரி, அடுத்ததா இப்போ திஸ் மந்தில் இந்த $1600 இருக்குல்ல, இது வந்து எப்போ இந்த பேலன்ஸ்க்கு வரும் அப்படின்னா, கரெக்டாக 1 நைட்டு 12:00 நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸில் வரணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த இன்வாலிட் கிளிக்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்வாலிட் கிளிக்னா வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம வெப்சைட் வந்து கஷ்டப்பட்டு நான் தான் கண்டென்ட் வந்து பக்கா குவாலிட்டியாக போட்டு மானிட்டேஷன் வாங்கினாலும் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து ஓப்பனாக என்னோடய வெப்சைட் நேம்லாம் நான் காமிச்சிருவேன். ஓகேங்களா, என் வெப்சைட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் போயிட்டு ஆடு கிளிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சும்மா வேணும்னு ஆடு கிளிக் பண்ணுவாங்க. அந்தமாரி ஆடு கிளிக்கல் வரக்கூடிய ரெவன்யூ தான் இன்வாலிட் கிளிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது போல் வர ரெவன்யூலாம் மைனஸ் ஆகிட்டு நைட்டு இப்போ நைட்டு 12:00 இந்த இடத்துல திஸ் மந்தில் இருக்கக்கூடிய டாலர் வந்து இப்போதைக்கு $1600 இருக்குன்னுபா, 1 வரைக்கும் $10 சேர்ந்து வரலாம், கம்மியாக இருக்கலாம், அந்தமாரி சொல்ல வரேன். அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ டாலர் இருக்கோ எல்லாமே பேலன்ஸ் வேணும்னா இன்வாலிட் கிளிக் போக நமக்கு பேலன்ஸ் வந்து நைட்டு 12:00 ஜீரோ ஆகிட்டு நைட்டு மறுபடியும் ஒரு 7 மறுபடியும் நைட்டு வந்து ஒரு 9:00 இந்த டைமுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இன்வாலிட் கிளிக் போக நமக்கு ஆர்கானிக் கிளிக்கில் வந்தக்கூடிய ரெவன்யூ வந்து இதில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா, சரி, தென் லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $140.57 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணது. நண்பா, இது வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சியாக ரிசீவ் ஆகலை. சரிங்களா, ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துருக்கோ தவிர இந்தியன் கரன்சியாக வரல. எப்போ எனக்கு இந்தியன் கரன்சி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுதோ உங்களுக்கு நான் அப்போ சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, தென் வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு. தென் அது போக இப்போது லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா, இப்போது மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி
இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து எந்த வெப்சைட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வெப்சைட் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா சைடும் ஒன் டைம் போய் சைட போய் விசிட் பண்ணி பாருங்க. தென் இந்த இடத்த பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்குதா, அது லோட் ஆகி வந்துருட்டோம். ஏன்னா அப்பதான் என்னுடைய வெப்சைட்டோட ஆட்சன்ஸ் உடைய ஃபுல் ரிப்போர்ட்டையுமே உங்களுக்கு வந்து நான் காட்ட முடியும். சரிங்களா, இந்த இடத்த லோட் ஆகுது, லோட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி நெட்டு வந்து சரியா இல்லை, நான் டவர் வேற இல்லை, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வரட்டும் சரியா. தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன்ல வந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா. தென் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com. இப்ப பாருங்க சைடு லோட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் 7 டேஸில் அந்த mrfull.com வந்து பாருங்க நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா $365.91 வந்து கிடச்சிருக்கா. கீழே இருக்கிற சப்டமெண்ட் வந்து சும்மா பேருக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதில் வந்து ஒவ்வொரு சென்ஸ் தான் கிடச்சிருக்கு சரியா. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பேஜ் ஜூம் அப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, தெளிவாக தெரியுதா, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு, $365.92 வந்து கிடைச்சிருக்குங்களா. இது அப்படியே நம்ம பேஜ் ஜூம் அவுட் பண்ணிட்டு பர்டிகுலராக அந்த டொமைனுக்கு போய் பார்க்கலாமா எவ்வளோ கிடைச்சிருக்கு. mrfull.com இருந்து $365.91 வந்து கிடைச்சிருக்குங்களா நண்பா. இப்போ நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து 100% ஜெனரலானது, உங்களுக்கு 100% போயிருக்கேன். இல்லை ப்ரோ நான் நம்ப மாட்டேன், எனக்கு வந்து இன்ஃப்ரூவ் கரெக்டாக காட்டுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, இது லாஸ்ட் 7 டேஸில் தானே வச்சிருக்கு. டுடே டாலர் வந்து $2.25 அவ்வளோ தான் வந்ததா, இப்போ வந்து லாஸ்ட் 7 டேஸில் இருக்கா, இது வந்து நம்ம டுடேக்கு நான் மாத்துறேன். இப்போ டுடேக்கு மாத்தினோடனே சம்டைம் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கிறது மட்டும் பாருங்கள், $2.53 வந்திருக்குங்களா டுடேவில். தென் அது அப்படியே மேலே போயிட்டு பார்ப்போமா. இப்போ இந்த இடத்த பாருங்கள் நோட் பண்ணுறேன், இப்போ அப்படியே மேலே போயிட்டு இப்போ பாருங்கள் டுடேவில் $2.53. இந்த இடத்த பாருங்கள் பர்டிகுலராக mrfull.com வந்து $2.53 தெரியுதுங்களா. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்கான் ரிப்போர்ட் ஒரு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் வந்து என்னோடய வெப்சைட் நேம் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக நான் காமிச்சிட்ருக்கிறேன். தென் என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, அப்போ ரெஃபரல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெப்சைட்டுக்குள்ளே போங்க, பாருங்கள் இவருக்கு ஒரே ஆடுகளுக்கு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் பண்ணிட வேண்டாம், என்னுடைய ரெக்வஸ்ட் இவ்வளோதான். தென் ஏன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு தினம் தினம் யாரோ ஒருத்தர் வந்து இன்வெர்ட்களுக்கு பண்ணுறதால என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். ஏன்னா மந்த் இல்லையா, லிமிட்டை தாண்டி வந்து கிளிக் பண்ணால் தான் என்னோடய சைட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஏற்கனவே ரேங்கிங் பொசிஷன் ரொம்ப டவுன் ஆகி போச்சு, அதை நான் மறுபடியும் பழையபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு உள்ளே போங்க, பாருங்க, வந்துடுங்க சரியா. இப்போது என்னுடைய ஆட்ஸன்ஸ் உடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது சரிங்களா. இப்போ மேலேருந்து அப்படியே நம்ம கீழே போயிடுவோமா, இப்போ பாருங்கள் மேலேருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன்பா, அதில் எதுவும் மறைக்கிறது கிடையாது சரிங்களா. எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, சைடுடைய கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது. தென் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா. இதுதான் இதுதான் ஆட்ஸன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு, இதை தவிர வேறு எந்த பேஜுமே இல்லை ஆட்ஸன்ஸில் ஓகேங்களா. நீங்கள் ஃபோனில் பார்க்கவே ரொம்ப லென்த்தாக கீழே போயிட்டே இருக்குது நியூஸ் பேப்பர் மாதிரி சரிங்களா. ஆனால் டெஸ்க்டாப் அந்த ரெண்டே பேஜஸ் அதாவது ரெண்டு டைம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே வந்துடும் சரியா. சரி இப்போது ஆட்ஸன்ஸில் இப்போ பர்டிகுலராக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது எந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சா. அடுத்ததா பார்க்கக்கூடியது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா. இதே நான் சொல்லுதான், இந்த கண்ட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டிகல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போது கனடாவிலேருந்து பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $193.30 வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் யூகே யுனைடெட் கிங்டம்லேருந்து $137.90 வந்து கிடச்சிருக்குங்களா. அதுவே யூஎஸ் யுனைடெட்ஸ்லேருந்து பாருங்கள் $24.78 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலிருந்து $5.39 வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து $1.81 வந்து கிடச்சிருக்கு சரியா. சரி இப்போ வந்து கண்ட்ரியாக நம்ம பர்டிகுலராக கண்ட்ரிஸ் மட்டும் சொல்கிறோன்னா இந்தியாவை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ லாஸ்ட் 7 டேஸில் $5.39 வந்து கிடச்சிருக்கு. அதுவே அதர் கண்ட்ரியில் பாருங்கள் கெனடா தென் யூனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு கிங்டம் தென் யூனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தமாரி கண்ட்ரிலாம் பார்த்துச்சுன்னா பாருங்கள் கெனடாவில் வந்து $193 வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 டேஸில். அதே போல் யூகேல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து $137 கிடச்சிருக்கு. யூஎஸ்லேருந்து $24 கிடச்சிருக்கு ஓகேங்களா. அப்போது அந்த மேலே இருக்கிற மூணு கண்ட்ரிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ரெவன்யூ கிடைக்குது, இந்தியாவில் மட்டும் ஏன் கிடைக்கலன்னா இதுதான் இந்தியாவுடைய நிலமை. இன்னைக்கு நாளைக்குலாம் நண்பா கிட்டத்தட்ட நான் டே டூ எனக்கு வந்து 7 இயர்ஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்தியாவோட நிலமை இப்படி தான் போயிட்டுருக்குங்க சரிங்களா. நமக்கு 100,000 பேர் நமக்கு டிராஃபிக் வந்தாலும் சரி, ஒரே நாளைக்கு 1 மில்லியன் யூசர் வந்தாலுமே சரி ஓகேங்களா, 100,000 ஆடுகளுக்கு நடந்தாலும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் வந்து அதிகபட்சம் அவ்வளோ உங்களால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பில்லை இந்தியாவிலேருந்து உங்களால் நீங்கள் எதிர்பார்க்க ரெவன்யூ எடுக்க முடியாதுன்றதான் ஒரு உண்மை சரிங்களா.
அதுவே நம்ம அதற்கன்றே டார்கெட் பண்ணி அவர் ஆர்டிக்கல் மேக் பண்ணும்போது ஒரே ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாலுமே நமக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும் சரிங்களா. அதனால இந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி காட்டுறோம் அந்த கண்ட்ரி கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணுங்கள். அந்த கண்ட்ரியில் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் திக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் சரியா. சரி, அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஆட்ஸுங்க, எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. இப்போது ஆட் யூனிட்ல இந்த இடத்த பாருங்கள், இது ஏன் உங்களுக்கு நான் காட்டுறேன்னா, பர்டிகுலராக பிகினர்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கிடுவீங்க ஓகேங்களா. பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் ஆட் வச்சுருக்காங்களோ எல்லா இடத்தையுமே வந்து ஆட் வச்சிடறாங்க. மேனுவல் ஆடும் வச்சிடறாங்க, ஆட்டோ ஆட்ஸும் வச்சிடறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வெப்சைட் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நண்பா, என்னதான் எக்ஸ்போர்ட்டான ஆளாக இருந்தாலுமே அவங்கவுங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணால் தான் ஆச்சு, அவங்க யாரும் ஷேர் பண்ணுறாங்களோ இல்லையே நான் ஷேர் பண்ணுறேன். தென் நீங்கள் ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி ப்ரீமியம் யூஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா, என்னோட சஜஷன் யாராக இருந்தாலும் சரி ஃப்ரீ தீம்ஸ் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், ப்ரீமியம் தீம்ஸ் தான் நம்பர் ஒன் ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் 12 தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அவரேஜாக ஒரு $69 வரும், வித் ஜிஎஸ்டியோட $74 கரெக்டாக வரும் ஓகேங்களா. ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வெப்சைட்டோடைய லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. கண்டென்ட் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடு ஷோ பண்ணிவிடும், தென் ஆட் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணால் தான் ஆட் கிளிக்குன்றது ஒன்று நடக்கும். ஆட் கிளிக் நடந்தால் தான் நமக்கு ரெவன்யூன்றது பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இடத்த வந்துருவோம். என்னோட வெப்சைட்ல நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே மேனுவலாக தாங்க யூஸ் பண்ணுறேன், ஆட்டோ ஆட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் சரிங்களா. சம்டைம் எப்போயோ ஒரு டைம் தான் ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ரீசன் என்ன, எப்பயுமே வந்து பிகினர்ஸ் நீங்கள் நல்லா திங்க் பண்ணுங்கள், நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடக்குது அதனால ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னா பர்டிகுலராக எந்த ஆடுக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா காட்டவே கட்டாது ஆட்ஸன்ஸில். ஆனால் மேனுவல் ஆடை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆடுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் மேனுவல் ஆடு எந்த சைஸ் கூட உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும், அதன் ரெஸ்பான்சிவாக வச்சுக்கலாம். அதாவது பர்டிகுலராக ஆட்ஸ் நம்ம தீம்ஸில் இந்த ஒரு பர்டிகுலராக வந்து மோஸ்ட்லி தீம்ஸ்னாவே ஒரு இந்தந்த இடத்த ஆடு வைக்கலான்னு சொல்லிட்டு அது ப்ரோக்ராம் இருக்கும். அந்தந்த இடத்துல நம்ம ஆடோட கோடு பேஸ்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆட் ஷோ பண்ணும், அது ரெஸ்பான்ஸ் ஆடுன்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒரு சைஸுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்ஸ் அந்த மாதிரியும் நம்ம மேனுவலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த விதத்தில் நான் வேட்பஸில் 2 ஆட் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாகில் 2 ஆட் யூஸ் பண்ணியிருக்கேன், மொத்தத்துக்கு 4 ஆட் தான் நண்பா ஓகேங்களா. அதில் 2 ஆடுக்கு வந்து எப்பவுமே கூகுள் ஆட்ஸ் பார்த்துருக்கேன், ஆடு நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நேம் கொடுத்தாகணும், எந்த ஆடுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்றதால நான் நேம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இப்போ அந்த வேட் ப்ரெஸ் ரெக்ஸ்பான்சிவ் ஆடு சரிங்களா, அந்த ஆடுக்கு மட்டும் பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸில் $144.65 வந்து கிடச்சிருக்கா. கீழே இருக்குது ஐசிபிசி ஆடு, இது வந்து ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம வெப்சைட் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி ஒரு கண்டென்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டென்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆடு நீங்கள் 2 எதிர்பார்க்கலாம். அப்போது அந்த ஆடுக்கு வந்து பாருங்கள் வெட் ப்ரெஸ் 300x250, அதாவது ஆடோட சைஸே 300x250 தான் நண்பா. உங்களுக்கு தேவைனா நீங்கள் மாற்றி அதாவது பர்டிகுலராக 300x250 போட்டாலே இந்த ஆடோட சைஸ் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. அந்த ஆடுக்கு மட்டும் $36.93 வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்கிறது மறுபடியும் எக்ஸ்பான்சிவ் ஆடு தான், இது வந்து பிளாகருக்கு வச்சுருக்கோம் சரிங்களா. இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வரணும்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மேனுவல் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. அதே போல் ஆட்ஸன்ஸில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆட்ஸோடைய லெவல்ஸ் வந்து மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைங்க, அப்போ தான் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து குவாலிட்டியான ஆட் கொடுப்பாங்க சரிங்களா. சரி, இப்போ வந்து எந்த டொமைன்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, தென் எந்த ஆடுக்கு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு அதுவுமே தெரிஞ்சிருச்சு சரிங்களா. தென் ஃபைனலி நமக்கு சிபிசி தென் எப்படி சொல்கிறது எந்தெந்த டிரைவ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். தென் சேவோட கிராஃப் டீட்டெயிலாம் பாருங்கள் நண்பா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தென் இப்போது ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடியது இதுதான், என்னென்னா எனக்கு பர்டிகுலராக எந்த டிரைவ்லேருந்து என்னோட வெப்சைட் அதிகமாக விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பு பாருங்கள், டெஸ்க்டாப்லேருந்து $355.95 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் மொபைல் டிரைவ்லேருந்து மட்டும் $9.97 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. இதே நான் சொல்லணும்னா நம்ம வெப்சைட் வந்து ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை ஓகேங்களா. அது வந்து அதாவது 99% ஃபோன் யூஸ் பண்ணாலுமே ஒரு சிலர் வந்து ஃபோன் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நீங்களும் சரி நானும் சரி ஓகே, ஒரு மூவி வருதுன்னா நாளைக்கு அந்த மூவி பற்றி ரிவ்யூ தர்றேன்னா அதை ஃபோனில் பார்க்கலாம், ஆனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் மோஸ்ட்லி இல்லை. இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. அவங்க ஃபோன்ன்றதை மோஸ்ட்லி ரெஃபர் பண்ண, ஏன்னா அவங்க ஒரு ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ஃபுல் ரிசல்ட் எதிர்பார்க்குறனா கண்டிப்பாக 1-10 வெப்சைட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறதுக்கோ சரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தரணும் எல்லாருமே ஒரு சிஸ்டம் தான் ரெஃபர் பண்ணுவாங்க, தவிர ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம டார்கெட் எல்லாமே சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஃபோனில் தான் என்னுடைய நான் நிறைய பேர் அஃபிலியேட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது
உங்களுக்கு ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடது வந்து ஒரு பிளாக்ன்றதால ஒரு வெப்சைட் டெஸ்க்டாப்பில் வியூ பண்ணி பார்க்க தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெஸ்க்டாப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், புரியுதுங்களா? அதனால் எனக்கு டெஸ்க்டாப் வந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. சரியா, இப்போ நம்ம மேலே போயிட்டு பர்டிகுலராக இந்த $2 வந்திருக்க அந்த மெயின் டிசைன் என்னான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சொல்லிடுறேன். இப்போது இந்த இடத்த பாருங்கள், பேஜ் யூஸ் தன் கிளிக்ஸ்னு இருக்குல்ல, பேஜ் யூஸ் பாருங்கள். இன்றைக்கு மட்டும் என்னோடய வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூஸர் வந்திருக்காங்கன்னா 864 பேர் நம்மளுடைய சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அப்போது 864 பேரில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 38 இருக்கு இல்லையா, அது என்னன்னா இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸில் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம்னா அதில் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணும். ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து நம்மளை வச்சுருப்போம், அப்படின்னா நான் ஸ்டார்ட் முன்னே சொன்னேன் மேனுவல் ஆட்ஸை நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது போல் மேனுவல் ஆட்ஸு. அப்போது என்னோடய வெப்சைட்டில் 864 யூசர் வந்திருக்காங்க. அந்த 864 38 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, அதாவது என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 38 பேர் கிளிக் பண்ணதால் நமக்கு $2.53 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் இந்த 38 ஆட் கிளிக்கு நடந்ததால் தான் அவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆட் கிளிக்குமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இந்தியாவிலேருந்து ஒரு ஆட் கிளிக் நடக்குதுன்னா ஒரு சென்ஸ் கூட வராமல் போகலாம். அதுவே யூஎஸ்லேருந்து ஒரு ஆட் கிளிக் நடக்குதுன்னா ஒரு டாலர்லேருந்து அப்போ $50 கிடைக்கும், $500 கூட கிடைக்கும். அது வெப்சைட் கண்டென்ட் குவாலிட்டி பொறுத்து வேரியபிள் ஆகும், சரியா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம் என்ன சிபிசினு, அதாவது பேஜ் ஆர்பிஎம்னா இந்த காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம் அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்னா $2.92 வந்து கிடைக்கணுங்க, சரிங்களா? ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னன்னா கீழே பாருங்க சிபிசி பாருங்க 0.07 வந்து இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து நமக்கு வருதுன்னா, அதாவது நல்லாவே ஒரு யூஎஸ்யூகே இந்தமாரி அதர் கண்ட்ரியில இருந்து நமக்கு ஒரு யூசர் உள்ளே வராங்க ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ளே வராங்கன்னா அதுக்கு சம் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அதேமாதிரி அவர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் வேற லெவலில் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? நீங்கள் என்ன போஸ்ட் போட்டாலுமே பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது எந்த கண்ட்ரிலேருந்து வராங்களோ அதை பொறுத்து தான் வேரியபிள் ஆகும் தவிர, பர்டிகுலராக எனக்கு இந்தியாவில் தான் மொத்த யூசருமே வராங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும், ஓகேவா? அதனால் நமக்கு பேஜ் அளவு சிபிசி இன்க்ரீஸ் ஆகுன்னா மறுபடியும் சொல்கிறேன் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போடலாம். தென் இன்சூரன்ஸ் லாயர் இந்தமாரி கேட்டகரிலாம் போடும்போது உங்களுக்கு யூசர் நல்லாவே யூனிட் சர்ச்சில் தான் உங்களுக்கு உள்ளே வருவாங்க, புரியுதுங்களா? தென் டைம் பாருங்கள் கரெக்டாக 12:04 ஆகுது. இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் $2 வந்து எஸ்டேக்கு போகிறது நீங்கள் பார்க்கலாம். அது இன்னும் எஸ்டாக இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அந்த பேஜ் சீட்டர் பாருங்கள், இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 2310 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது, சரியா? இந்த இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னா பேஜ் யூஸ் பாருங்கள் 864 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இந்த 864 பேரும் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்காகும், சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒவ்வொரு யூசரும் வந்து 1 or 2 seconds இருந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்து 1 or 2 minutes இருந்திருக்கலாம், ஏன் ஒரு சிலர் 1 or 5 hours கூட இருந்திருக்கலாம். அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும், சரியா? இது மூலிமா நமக்கு அமௌண்ட்ன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே ஆகாது, சும்மா பேருக்கு தான் அங்கே இம்ப்ரெஷன். எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோஸ் பார்க்குறோம்னா வச்சுக்கோங்களேன், எப்படி மற்றவங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டில் கொண்டு வருது, அதுபோல் நம்மளுடைய வெப்சைட் வந்து ரேங்கிங் பொசிஷன் கொண்டு வந்து போகிறதுக்கு இம்ப்ரெஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தென் இது மூலிமா மறுபடியும் சொல்ல அமௌண்ட்டுன்றது ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. தென் கீழே பாருங்கள் பேஜ் சிட்டியார் 4.40% வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்காங்க 100%. இது ஏன்னா சொல்லணும்னா எப்பவுமே இந்த பேஜ் சிட்டியார் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னாவே நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஆட் லிமிட்ன்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதாவது இது வந்து மேனுவலாக வருதான்னு பார்த்தாச்சுன்னு கிடையாது, இது ஒரு ஏஐ பண்ணுற வேலை. ஏன்னா லீகலான மெத்தட் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்லிமிட் வரும், சரிங்களா? அந்த ஆல்லிமிட்டை வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த பேஜ் சீட்டர் பக்காவாக 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அது எப்படி இந்த பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த கூகுளே வந்து அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே 2 ஆட்களுக்கு நடக்கலாம். 2 ஆட்களுக்கு நடக்குதுன்னா சீட்டர் வந்து 0.08% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4 ஆட்களுக்கு நடக்கலாம். அதுவே 1000 யூசர்லேருந்து 1500 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அவோ 45 ஆட்களுக்குலேருந்து 50 ஆட்களுக்கு நடக்கலாம், சரிங்களா? நமக்கு பேஜ் சீட்டர் 5-6% தான் இருக்குமா தவிர 10ன்றது ஒன்று போய் அதை டச் பண்ணவே பண்ணாது, ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்ம சைடு வந்து அட் ப்ரெஸ் சேஃப் ஜோனில் இருக்கும். ஏன்னா 10க்கு மேலே போச்சுன்னா வச்சுக்கலாம் சடனாக ஆட் லிமிட் கொடுக்குறது, ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது 1 or 2 months. ஏன் ஒரு சில டைமில் ஓப்பனாக சொல்கிறேன் ஆட்சன்ஸ் டிசப்ளே பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் சேஃபாக பேஜ் சீட்டர் வந்து மெயின்டைனிங் பண்ணுங்கள், சரியா? தென் முக்கியமாக பர்டிகுலராக நம்ம இப்போது பக்கத்தில் வந்து பாருங்கள் கண்ட்ரிஸ், இதுதான் வேறு லெவலு.
ஏன்னா இந்த கண்ட்ரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்கள் 13 யூஸர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆட் கிளிக் நடந்திருக்கு, ஒரு டாலர் புள்ளி 14 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் சிங்கப்பூர்லேருந்து 7 யூசர் வந்திருக்காங்க, ரெண்டு ஆட் கிளிக் நடந்திருக்கு, வந்திருக்கிறவங்க எவ்வளோனா 0.89% வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலிருந்து 770 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, 35 ஆட் கிளிக் நடந்திருக்கு, 0.49% வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் ஸ்ரீலங்காவிலேருந்து 52 யூசர் வந்திருக்காங்க, 0 ஆட் கிளிக் நடந்திருக்கு, எந்த ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. தென் இன்னொரு அதர் கண்ட்ரில் பாருங்கள், 4 யூசர் மட்டும் தான் வந்திருக்காங்க. இதில் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ஒரு ஹைலைட் ஆனச்சுன்னா, இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா வேற லெவல் இல்லை, 49 சென்ஸ், 0.49 சென்ஸ், 770 யூசர் வந்திருக்காங்க, 35 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதே யூஎஸ்எல்ல பாருங்க, $1.14 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு, 13 யூசர் தான் ஒரே ஒரு ஆடுகளுக்கு சரிங்களா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ரெவன்யூன்றது கிடைக்காதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட உங்களுக்கு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. தென் ஃபைனலி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா, நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிகல், இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா. உங்களுக்கு வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக என்ன கண்டென்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வெப்சைட்டை மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம்மதிச்சு இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து டெக் ஓரியண்டாக பண்ணி கொடுப்போம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து உங்கள் வெப்சைட்ல வர மாதிரி ரெவன்யூ வரலானும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1-5 டாலர் வர அளவுக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இன்சூரன்ஸில் ஆயிடும். இந்தமாரி கண்ட்ரி, அதாவது யூகேக்கு, சிங்கப்பூர், அந்தமாரி அதர் கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அது அந்தமாரி ஆர்டிக்கல் போடுறது மூலிமா நமக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்டார்டிங் போட்டால் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்பா, 1 மந்த் மினிமம் டைம் எடுத்துக்கும், அதனால் அதை பார்த்துக்குங்க. தென் அது போக நம்மக்கிட்ட இது மாதிரி நிறைய கோட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. அதாவது நம்ம வெப்சைட் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது, எந்த இடத்த எப்படி ஆட் பிளேஸ் பண்ணுறது, தென் ஒரு வெப்சைட் எப்படி ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, பில்ட் பண்ண வெப்சைட் வந்து எப்படி நம்ம மானிட்டேஷன் பண்ணுறது, இந்தமாரி ஏகப்பட்ட கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே பெய்டு தான், ஃப்ரீ எதுவுமே கிடையாது சரிங்களா. பெய்டு சர்வீஸ் தான், ஒன்லி ஃபார் எல்லாமே வேலை ஃபார் மணி ஆகி போயிடுச்சு சரிங்களா. இதில் எந்த வித கம்பல் கிடையாது, நீங்கள் எங்கிட்ட வாங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. 1-2 டைம்ஸ் உண்மைக்குமே அதை நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜ் வந்து சாரி உங்களுடைய அமௌண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் சரிங்களா. தென் இப்போது டைம் பாருங்கள், கரெக்டாக 12:09 ஆகுது. இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண போனேன், $2.53 இருக்குல்ல, அது வந்து நமக்கு எஸ்டர்டேக்கு மொதல் தான் வரலையான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. இப்போது பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். எப்பயுமே 12:01 நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், டுடேவில் வந்து எஸ்டேக்கு மூவாயிடும். இப்போ 12:09 ஆகுது, மோஸ்ட்லி 12:01 வந்துடாது, ஒரு சில டைம் 12:05 வரைக்கும் டைம் எடுத்துக்கும், அப்படின்னா 12:10 வரைக்கும் கூட ஒரு சில டைமில் டைம் எடுத்துக்கும் சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்து இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏன்னா டுடே டாலர் வந்து ஸ்டேக் மோகத்தில் நிறைய யாருமே காட்ட மாட்டாங்க. நாம தான் இந்தமாரி தமிழ் யூடியூப்ல, ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். அதனால இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரியுதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி வெப்சைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கேன். பிளாக் தென் வேர்ட் ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். பிளாகெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கம்மி வரும், வெப்சைட்ல அதாவது வேர்ட் ப்ரெஸ்ல ரொம்ப அதிகமாக ரெவன்யூ எதிர்பார்க்கலாம் சரிங்களா. தென் பிகினர்ஸாக வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தென் எனக்கு வேர்ட் ப்ரெஸ் என்னன்னு தெரியல, பிளாகனா என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குன்னு நண்பா கற்றுக்குங்களேன். இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி டுடேல எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிடுச்சா, பேஜ் லோட் ஆகிட்டு தனி கீழே இருக்கிற பேஜஸ் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் எஸ்டே டாலர் பாருங்கள், $2.53 வந்து கிடச்சிருக்கு, டோட்டலாக திஸ் மந்தில் $1,630 வந்துருக்கு சரியா. தென் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன், ரெண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா Thank you friends, thank you for watching, please subscribe. Next video வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. எனிவே பை பை நண்பா. தென் ஃபைனலி மறுபடியும் கேட்குறேன், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் மணி யாராச்சும் மேக் பண்ணணும், தென் வெப்சைட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.